பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான பொது கலந்தாய்வு 10ஆம் தேதி துவங்கவிருக்கிறது. 10ஆம் தேதி பொது கலந்தாய்வு துவங்கப்பட்டு 10:09 துவங்கப்பட்டு 13:11 வரை தொடர்ந்து நடைபெறும் பொது கலந்தாய்வு. இது 4 கட்டமாக இந்த பொது கலந்தாய்வு நடைபெறுகிறது. 10/9/2022 முதல் பன்னிரண்டு 9/2022 வரை முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் 25/9/2022 ரெண்டாவது கட்டம் துவங்கும். ஏன் இவ்வளோ கேப்புன்னு சொன்னால், அதில் இருக்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ஃபீஸ் கட்டி அவங்க வேறு காலேஜ் எதுவும் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் அவர்களுக்கு மாணவர்களுடைய நலன் கருதி கொடுத்து 25/9 to 27/9 மூணு நாள் இரண்டாவது கட்ட கலந்தாய்வு நடைபெறும். மூன்றாவது கட்ட கலந்தாய்வு 13/10/2022 to 15/10/2022 அது ஒரு 3 நாட்களுக்கு நடைபெறும். நான்காவது கட்டமாக 29/10/2022 to 31/10/2022 வரை நான்காவது கட்டம் நடைபெறும். ஆக 4 கட்டங்களாக நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொது கலந்தாய்வு நடைபெறும். இந்த 4 கட்டங்களிலேயும் நடைபெறுகிற இந்த கலந்தாய்வுகளில் ஓப்பன் காம்படிஷன் பிசி எல்லாம் அதில் அடங்கிடும். அதில் ஓப்பன் காம்படிஷன்லேயும் 31%, அதில் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் உள்ஒதுக்கீடு. அந்த 31%, 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும். அதே மாதிரி பிசி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற 30%, 3.5% இஸ்லாமியர்களுக்கு என்று உள்ஒதுக்கீடு அதிலேயும் கொடுக்கப்படும். அடுத்ததாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த பிசி 3.5% முஸ்லீம்கள் அதிலேயும் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு அளிக்கப்படும். அதற்கு அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான 20% இடஒதுக்கீடு அதிலேயும் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோக 18%, அதிலே 18% ஒதுக்கீடு ஆதி திராவிட மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு அதிலேயும் அந்த 18%, 3% உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்காக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் 1% இடஒதுக்கீடு ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லப்படுகிற பழங்குடியின மக்களுக்கு 1% கொடுக்கப்படும். அதிலேயும் உள்ஒதுக்கீடு 7.5% அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு பிரிவிலேயும் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். இது எல்லா இதிலையும் இருப்பதைப் போல இந்த ஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் சமூக நீதியின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதுக்காக ஒரு கமிட்டியை நியமித்து இதையெல்லாம் மேற்பார்வையிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பொறியியல் படிப்புக்கான இந்த கலந்தாய்வில் 31% ஓப்பன் காம்படிஷன், அதேபோல் 30% பிற்படுத்தப்பட்டோர், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், 18%, அதுவும் அதே போல் ஆதி திராவிடர்கள், அதுபோல் 1%
நம்முடைய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகிற பழங்குடியினர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்படும். இது சமூக நீதியின் அடிப்படையிலே நடுபடும். எல்லா பிரிவுகளிலேயும் உள்ஒதுக்கீடாக 7.5% அரசு பள்ளிகளிலே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள், 8வது போய் சேர்ந்து 10வதுலேருந்து அதெல்லாம் கிடையாது, அதிக முதல்ல நீங்கள் தெளிவாக மாணவர்களுக்கு சொல்லியிருந்தோம், 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலே படித்து அதுவே பல லட்சக்கணக்கில் வந்திருக்காங்க, அந்த மாணவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஆக இவைகளெல்லாம் இந்த 10ஆம் தேதியிலிருந்து துவங்கப்பட்டு 13-11 வரை நடைபெறும். அதுபோக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அது 15-11, இதெல்லாம் இடம் கிடைக்காம மறுபடியும் வேக்கன்சி இருக்கிற இடம் சர்ப்ளஸ் ஃபெயில் ஆகி இப்போ ரிசல்ட் இப்போ வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இப்போ நேற்று வந்து ரிசல்ட் +2 போட்டிருக்காங்க, மறுபடியும் எழுதினவங்களுக்குலாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி மாணவர்கள்லாம் விண்ணப்பித்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா இடம் காலியாக இருக்கிற இடங்களில் 15-11-2022 17-11-2022 வரை சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடைபெறும். அதில் இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து, அதாவது இந்த 2வது முறையாக எழுதி தேர்வு பெற்ற மாணவர்களும் அதில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆக எண்ட் ஆஃப் கவுன்சிலிங், இந்த எஸ்சி மாணவர்களுக்கான, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான அவர்களுக்கான கவுன்சிலிங் 10/11/2022 20/11/2022 வரை நடைபெறும். எஸ்சி அருந்ததியர், எஸ்சி எஸ்சி தான் கன்வர்ஷன். அதான் முதல்ல இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு செப்டம்பர் 2 தான் ஆரம்பிப்பாங்க. செப்டம்பர் 2 அதுக்கான வகுப்புகள் துவங்குவதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் துணைவேந்தர்கள் எடுப்பார்கள். இப்போ விசிஸ் கான்ஃபரன்ஸு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையில் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதே மாதிரி கல்லூரி முதல்வர்களுடைய கூட்டத்தையும் நாங்கள் கல்வித்துறையின் சார்பாக கூட்டியிருக்கிறோம். எல்லோரோடும் கலந்து ஆலோசித்து, இங்கே டைரக்டர் ஆஃப் காலேஜ் அண்ட் எஜுகேஷன் துணைவேந்தர்கள்லாம் வராங்க, அவங்கெல்லாம் கலந்து ஆலோசித்து விண்ணப்பங்கள் எந்தெந்த கல்லூரிக்கு எவ்வளோ வந்திருக்கிறது என்பதையெல்லாம் கணக்கெடுத்து அந்த அடிப்படையிலே, ஏன்னா முதல்ல இப்போ வரேன் கேட்குறவங்க பூரா ஒரே டிபார்ட்மெண்ட் கேட்குறவங்க நிறைய இருக்காங்க, அதுக்கெல்லாம் எல்லாம் கணக்கு பண்ணி அது எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்பதை பொறுத்து அந்த 30ஆம் தேதி அந்த மாலை அதற்கான அறிவிப்பு அறிவிக்கப்படும். இல்லைம்மா, பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங்க்கு துணைவேந்தர் அவர்களே அறிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்மொழி பாடம் இந்த வருஷம் இதுல அப்போ இதில் வந்து பொறியியல் கல்லூரியில் தமிழ் பாடமே இல்லாமல் இருந்தது, அதை இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு பயில்கிற மாணவர்களுக்கு தமிழ் பாடமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த அரசு கலைக்கல்லூரிகள், இந்த அரசு கல்லூரிகள்லாம் யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் சிஸ்டம்லாம் மாறிட்டு இருந்தது, அதையும் ஒருங்கிணைத்து நாங்கள்லாம் பின்னா துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒவ்வொரு செமிஸ்டரிலும் ஒரு தமிழ் அதே போல் ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். அதுவும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பொதுவாக பின்பற்றப்படும். பல்கலைக்கழகங்கள் அரசு கலைக்கல்லூரிகளில் பிஏ பிஎஸ்சி போன்றவர்களுக்கெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற நான் முதல்வன் திட்டம், அந்த நான் முதல்வன் திட்டம் கூட்டத்தையும் 29ஆம் தேதி தமிழக முதல்வர் அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். அதில் பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் மட்டுமின்றி இந்த அரசு கலைக்கல்லூரிகள் தனியார் கலைக்கல்லூரிகள் படிக்கிற மாணவர்களும் அவர்களுக்கும் வேலைக்கான பயிற்சியை அளிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு புதிய பாடத்தங்களை சேர்ப்பதற்கு குறித்தும் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். அதெல்லாம் செய்வதற்காகத்தான் தமிழக முதல்வர்கள் நான் முதல்வன் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆகவே மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் குறிப்பாக இந்த வருஷம் காலேஜ் ஆரம்பிச்சுட்டா முடியலனாலும் 2வது செமிஸ்டர், 4வது செமிஸ்டர், 6வது செமிஸ்டர்களுக்கெல்லாம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த ஆண்டே பொறியியல் கல்லூரி பொறுத்தவரையில் இந்த ஆண்டே புதிய பாடத்திட்டம்
அது முதல் துணைவேந்தர் அறிவித்திருப்பதைப் போல நடைமுறைப்படுத்தப்படும். இந்த அறிவியல் கலைக்கல்லூரிகளுக்கான பாடத்திட்டங்கள் இந்த ஆண்டு முதல் ஆண்டுக்கு முடியாவிட்டாலும் இரண்டாவது செமிஸ்டரிலிருந்து அவைகள் அமல்படுத்தப்படும். சார், பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஏற்கனவே நம்ம ஒரு மசோதா அனுப்பிச்சிருக்கிறோம், ஆனால் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை. அது தவறான செய்தி. இல்லை, எல்லா பத்திரிகைகளும் அந்த மாதிரி பத்திரிகையில் வந்ததுன்னா எங்களுக்கு வெள்ளியா வந்தவங்க நாங்கள்லாம் சொன்னோம். பதினஞ்சு இல்லைம்மா, 22 பல்கலைக்கழகங்கள். அதுதான் யூஜிசி சொன்னது தானே சொல்கிறீங்க. நம்ம மாநிலத்தில் ஒன்றும் இல்லைம்மா, அதிலே போட்டிருக்காங்களா? அதை பற்றி ஓடுது. டெல்லியில் தான் 8 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ மாநிலத்தில் ஒரு பல்கலைக்கழகமும் அந்த மாதிரி இல்லை. இந்த மருத்துவ கல்லூரிகளில் மாணவர்கள் மன உளைச்சலாக இருக்கிறத கண்காணிக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதே போல் பொறியியல் கல்லூரி மாணவர்களை கண்காணிக்க எதுவும் குழு அமைக்கப்படுமா? தமிழக முதல்வர் நேற்று கூட கோவையில் பேசுகின்ற பொழுது, மாணவர்களிடையே பேசுகிற பொழுது தெளிவாக சொல்லியிருக்கிறார், மாணவர்கள் எல்லாம் ஒழுங்காக, அவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த மது பழக்கத்திற்கு, இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும், அதுவும் குறிப்பாக பெண்களிலேயும் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் திருந்த வேண்டும் என்று நேற்று முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளையே வைத்திருக்கிறார். நீட் தேர்வு முடிவுகள் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தற்போது தேதிகளை அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் 10 தொடங்கி நவம்பர் 13 வரை 4 கட்டங்களாக இந்த பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.